புக் ஆனவுடனே வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வந்துச்சு. அப்போ சொன்னாங்க, நான் வந்து அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, லக்ஷ்மி மேன் சொன்னாங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நான் நடித்த படம் ஹிட் ஆகிடும் அப்படி இப்படின்னு, நான் வந்து லக்கி படத்துக்கு லக்கி அப்படின்னு நான் சொன்னேன். உடனே நீ படத்துக்கு லக்கியாக இருக்கலாம், ஆனால் நான் ஹீரோயின்ஸுக்கு லக்கி, ஜாகிறது அசின்லேருந்து எல்லாமே நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஆக்சுவலாக ஆமாம் அசின் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ ஏன்னா வென் ஃபார் மேரேஜ் நான் இதுவும் ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. ஷி அது நிறைய பேர் அந்த மாதிரி. அண்டு நதியா மொய்து மேடம் அவங்க வந்து எம் குமரனில் வந்து லாங் கேப்க்கு அப்புறம் நடித்த ஒரு படம் வந்து எம் குமரன். அவங்க கேரக்டர் ஒண்டர்ஃபுல், ஐ மீன் நாட் இன் ஃபில்ம்ஸ், அவங்க ஜென்ரலாக அவங்க கேரக்டர் வந்து ஒண்டர்ஃபுல் லேடி. அண்டு ஏன்னா இன்றைக்கும் நான் பாம்பே போனால் அவ்வளோ வார்ம் ஹார்ட்டடாக வெல்கம் பண்ணுவாங்க, அண்ட் ஏதாவது வேணும்னு கேட்டால் உடனே அனுப்பிச்சி வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு லவ்லி கேரக்டர். ஸோ எனக்கு நிறைய இப்போ நான் ஜெயராம் சார், ஜெயராம் சார் வந்து எனக்கு குரு மாதிரி எனக்கு அவர் வந்து. ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த கேரளாவில் ஒரு ரிலேஷன்ஷிப் அது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அண்டு இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் ஹீரோஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்காங்க. நிவின் பாலியாக இருக்கட்டும், நம்ம பிருத்வியாக இருக்கட்டும், அண்ட் எல்லாருமே ரொம்ப, இந்திரஜித்தாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கண்டினியூ ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபேமிலி இல்லைனா நான் எதுவுமே இல்லை. ஏன்னா ஐ லேர்ன்ட் ஃப்ரம் தெம், யூனோ ஐ டூ ஃபில்ம்ஸ் ஒன்லி ஃபார் தெம். பிகாஸ் யூனோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எங்கள் அப்பாவை எப்படியாவது பெருமைப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் எங்கள் அண்ணன் படம் நடிக்கும் போது என்னால் அவர் படம் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ அதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நானாக எடுத்துக்கிட்டேன். அண்டு ஒரு ஸ்டேஜில் எனக்குன்னு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோன்னு. ஸோ அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஆக்டிங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் அப்போ வந்து பண்ணேன். ஸோ அதனால் என் ஃபேமிலி தான் எனக்கு டோட்டலாக ஃபுல் சப்போர்ட். எனக்கு ஸ்டார்ட்ஸ் வித் மை பேரண்ட்ஸ், மை பிரதர், மை சிஸ்டர், மை ஒய்ஃப், எல்லாருமே, ஈவன் மை கிட்ஸ், எல்லாருமே நான் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்காகவும் தான் நான் இருக்கிறேன். ஐ வாண்ட் டு மேக் தம் ஈவன் மோர் ப்ரவுட். நான் விஷுவல் கம்யூனிகேஷன், அது மீடியா ரிலேட்டட் ஸ்டடிஸ். ஸோ யார்கிட்டயா போய் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும். ஸோ எங்கள் அப்பா வந்து என்னை சுரேஷ் கிருஷ்ணா சார், டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா, அவர் தான் எனக்கு எங்கள் டைரக்டர், அவர் தான். ஸோ அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்து விட்டார். அது கரெக்டாக ஆளவன் தான் ஃபில்ம், அதில் வந்து கமல் சார். ஸோ அவர் வந்து டெரராக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். வந்து அவரை வந்து யாருமே அவர்கிட்ட பக்கத்துலேயே போக முடியாது, அவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேட்டடாகவும் டெரராக இருப்பார். சரின்னு சொல்லி போயிட்டேன். போயிட்டு கிளாப் ஃபஸ்ட் டே கொடுத்துட்டேன். கிளாப் கொடுத்துட்டு அவர் க்ளோஸ்அப் ஷாட்டில் போய் அவர்கிட்ட போயிட்டு அடிக்கணும், எனக்கு கை அப்படியே நடுங்குது. இப்படி டேக் ஒன் டெக்கல், நான் அப்படியே கையை இப்படி பிடிச்சி டேக் ஒன் கிளாப் அப்படி சொல்லணும் அப்படின்னு பயந்துட்டேன். நான் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். எப்போ நான் காலேஜ் படிக்கணும், வீட்டுக்கு ஓடி வந்துட்டு நான் போகமாட்டேன், அவர் ரொம்ப பயங்கரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், நாங்கள்லாம் இப்படி தான் வந்தோம் சினிமாவுக்கு, எல்லாரையும் பார்க்கணும், எல்லாருக்கிட்டேருந்து கற்றுக்கணும், உனக்கு உண்மையாகவே சினிமா கற்றுக்கணும்னா இந்த மாதிரி தான் நீ கற்றுக்கணும், ப்ரொடியூசர் பையனாக சினிமா கற்றுக்கிட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சரின்னு நான் திருப்பி அந்த தைரியத்தை வர வச்சுட்டு போய் அன்னிலேருந்து எனக்கும் கமல் சாருக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் கேப். அவருக்கு நான் அந்த படம் ஒர்க் பண்ணனே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட இந்த நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ அது ஐ திங்க் ஃப்யூச்சரில் டைரெக்ஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஐடியா இருக்குது, பட் இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இது ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லா கிராஃப்ட்டும் தெரியணும். டைரெக்ஷன், ஆக்டிங் மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாது, எல்லா கிராஃப்ட்டும் தெரியணும். அண்டு அதுதானே கேப்டன் ஆஃப் த ஷிப்னா, அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ பிகம் த கேப்டன், யூ ஹாவ் டு ஒர்க் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இன் த ஷிப். ஸோ அதனால் எல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கேன், ஸ்கிரிப்ட்ஸும் எழுதிட்டுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் இல்லை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-8 இயர்ஸ்க்குள்ளே பண்ணுவேன்னு எனக்கு. சில படங்கள்லாம் என்னால் மறக்க முடியாத படங்கள் மலையாளத்தில் நான் பார்த்தது வந்து இன்னும் காருண்யம்னு ஒரு படம், அதெல்லாம் வந்து உண்மையாக ஜெயராம் சார் தான் ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்த மாதிரியெல்லாம் ஸ்கிரிப்ட் யோசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதில் அவ்வளோ சோல் இருந்துச்சு, அந்த அவ்வளோ லைஃப் இருந்துச்சு அந்த படத்தில். அண்டு யூனோ லைனே ரொம்ப தின் லைன், அதை வந்து ஒரு ஃபில்மாக, ஃபீச்சர் ஃபில்மாக பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆசை எனக்கு பண்ணணும்னு. இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா தான் டிவி சந்திரன் சார்,
அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன், அவரெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அவருடைய படங்கள்லாம் அந்த பொந்தன் மாடா அதெல்லாம் ரொம்ப ஃபேன். அது அப்போ நேஷ்னல் அவார்டு மம்முட்டி சாருக்கு கிடச்சது அது. ஸோ இது மலையாளம் ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அண்டு கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசை எனக்கு. பட் சி, டு நோ த லாங்குவேஜ் யூ ஹாவ் டு நோ த கல்ச்சர் ஆல்சோ. ஒரு கல்ச்சர் கற்றுக்காமல் லாங்குவேஜை கற்றுக்கவே முடியாது யாராக இருந்தாலும். ஸோ இங்கே வந்து அது கொஞ்ச நாள் இருக்கணும், பழகணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்து வேலையை ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நான். ஸோ அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்யணும்னு நினைக்கிறேன்.